ஹலோ, வெல்கம் டு சமையல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சமையல் வேர்ல்டில் கரீடு தால் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நார்த் இண்டியன் தால் ரெசிபி. ரைஸ் ரோட்டி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் பாசி பருப்பு, உங்களுக்கு வேணுங்கிற ரெண்டு இல்லைனா மூணு பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றுறேன். உப்பு தேவையான அளவு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், போட்டு கலந்துட்டு பருப்பு வேகிறதுக்கு குக்கரில் ரெண்டு விசில் விடுறேன். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகட்டும். அதில் கால் டீஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ரெண்டு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டு நல்லா வணங்கினவனி, அதில் பாதி வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கறி மசாலா பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், நான் சக்தி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன், போட்டு வணக்கிடலாம். இப்போ பாதி தக்காளி உள்ளே சேர்த்துறேன். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்.
உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு புளி தண்ணி, கொஞ்சமாக மல்லியலை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்மளோட கரீட் தால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.